ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் இலவச தரிசன டிக்கெட் நாளைக்கு எவ்வளோ நம்பர்ஸ் கொடுப்பாங்க, எத்தனை மணி வரைக்கும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கும், நாளைக்கு எவ்வளோ தரிசனம் பார்க்க நேரமாகும், நாளைக்கு தரிசனத்துக்கு வரலாமா, வந்தால் ரூம் புக்கிங் எல்லாம் கிடைக்குமா என்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பின் பண்ணி வச்சோம்னா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன் வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் நாளை காலை 3 மணிக்கு வழக்கம் போல் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படும். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸும், இந்த இடங்கள் மூணுமே காலை 3 மணிக்கு கவுண்டர் திறக்கப்படும். நடுராத்திரி 12 மணிலேருந்தே பக்தர்கள் காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுவாங்க. 2-2.5 மணி போல் கியூ லைனில் பக்தர்களை வெயிட் பண்ண வைப்பாங்க. நாளைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு உண்டான டிக்கெட்னு பார்த்தோம்னா, நாளைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு 20,000 டிக்கெட் முதல் 25,000 டிக்கெட் இலவச தரிசன டிக்கெட் தருவாங்க. 20 முதல் 25,000 டிக்கெட் அது முன்ன பின்னா தேவசம் தான் முடிவு பண்ணுவாங்க. அதே போல் பூதேவி காம்ப்ளெக்ஸ் வழியாக போகிறவங்களுக்கு ஒரு 10,000 திவ்ய தர்ஷன் டிக்கெட்டை இலவச தர்ஷன் டிக்கெட்டை மாற்றினாங்க. அது எல்லாமே சேர்த்து கூட 25,000 டிக்கெட்டாக கூட கொடுக்கலாம். அது கணக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பம், அப் டவுனாக தான் இருக்கும். ஏற்ற இறக்கமாக தான் தேவஸ்தான சார்பாக கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் மறுநாள் வேளக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை டிக்கெட் கொடுத்தால் ஒரு 7,500 டிக்கெட் கூட கொடுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு 35,000 டிக்கெட்கள் வழங்கப்படும்ன்ற ஒரு கணக்கில் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன். 35,000 கொடுக்கலாம், 42,500 டிக்கெட்டும் கொடுக்கலாம். ஏற்ற இறக்கம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போகிறவங்களுக்கு காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரி மெட்டு என்ட்ரன்ஸில் 5,000 திவ்ய தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படும். இந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயமாக இருக்கணும். எல்லோரும் போனால் தான் டிக்கெட் வாங்க முடியும். யாராவது ஒரு நபர் போய் எல்லாருக்கும் தரிசன டிக்கெட் வாங்க முடியாதுன்ற தகவலை அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். நாளைக்கு தரிசனத்துக்கு தாராளமாக நீங்கள் வரலாம் என்ற தகவலை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1 முதல் 3 மணி நேரமும், இலவச தரிசன டிக்கெட் மற்றும் திவ்ய தரிசன டிக்கெட் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 12 மணி வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம் என்ற தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் விருப்பப்படுறேன். அதே போல் திருமலை ரூம் புக் பண்ணணும்னா காலை 5 மணிலேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் திருமலையோட ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. இதே திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் பண்ணணுன்னா விஷ்ணுவாசலில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். திருமலையில் லாக்கர் வாங்கணுன்னா திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்டே இருக்க யாத்ரி சதன் 1, யாத்ரி சதன் 2, மாதவன் நிலையம், பத்மினி பவன், இந்த இடங்கள் எல்லாமே ஃப்ரீ லாக்கர் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸாக காமிச்சு உங்களுடைய லாக்கரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதே திருப்பதியாக இருந்தால் விஷ்ணுவாசத்துலேயும் அதே போல் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும் உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி பக்தர்களுக்கு வழங்கிட்டுருக்காங்க. தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ரூமில் எவ்வளோ பேர் தங்கலான்னு கேட்குறீங்க. ஒரு ரூமில் எவ்வளோ பேர் வேணால் தங்கிக்கலாம். லிமிட்டேஷன்ன்றதெல்லாம் தேவஸ்தானம் சைட்லேருந்து கொடுக்கல. 10 பேர் தான் தங்கணும், 2 பேர் தான் தங்கணும், 3 பேர் தான் தங்கணுன்ற லிமிட்டேஷன்லாம் கொடுக்கறதில்ல. திருமலை ரூம் புக்கிங் பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 50% எல்லா ரூம்லேயும் ஹீட்டர் ப்ரொவிசன் கொடுத்துருக்காங்க. இல்லாத பட்சத்தில் எஜஸ்ல கார்னர் ஹீட்டர் இருக்கும், காமன் ஹீட்டர், அதில் போய் பிடிச்சிட்டு குளிக்கலாம்ன்ற தகவலையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயில் ரொம்ப நார்மலான க்ரௌடு சொல்ல முடியாது, ரொம்ப ஹெவியான க்ரௌடு சொல்ல முடியாது, ரொம்ப மீடியமாக இருக்கும். நாளைக்கு தாராளமாக தரிசனத்துக்கு வரலாம் என்ற தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 15, 16, 17 இந்த நாட்களுக்கு தரிசனத்துக்கு வர வேண்டும். மிக அதிகமான பக்தர்கள் தரிசனத்துக்கு காத்திருப்பாங்கன்ற தகவலையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அந்த நாட்களில் இலவச தரிசன டிக்கெட்டும் பக்தர்களுக்கு வழங்கப்பட மாட்டாதுன்ற தகவலையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலாக ரெகுலராக கடந்த 3 காலமாக கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபஸ்ட்டாக ரீப்ளை பண்ணுற தகவலையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன்.